வெல்கம் டு மிஸ்ட்ரியா வில்லேஜ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இயற்கை முறையில் பல ஆண்டுகளாக விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம நண்பரோட பண்ணைக்கு வந்திருக்கோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோவை நான் தொகுத்து வழங்க போகிறதில்ல, அதையும் இன்னொரு விவசாயி தான் தொகுத்து வழங்க போகிறாரு. முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் விவசாயம்னா இப்படி தான் பண்ணணுமா, இவ்வளோ கஷ்டம் இருக்கா, இவ்வளோ நன்மை இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட மிஸ்ட்ரியா வில்லேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போட கூடிய ஒவ்வொரு வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள. எனது பெயர் ரவி, நானும் ஒரு விவசாயி தான். என்னை போன்று இயற்கை விவசாயம் செய்யும் உறவை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். அவர் பேரை போலே ரொம்ப அமைதியானவர். இன்றைய காலகட்டத்தில் 3 மாதத்திலும் 2 மாதத்திலும் மகசூலை எதிர்பார்த்து நிற்கும் காலகட்டத்தில், 6 மாதங்கள் தொடர்ந்து அந்த நெல் பயிர்களை பாதுகாத்து அறுவடை செய்யும் ஒரு அதிகபட்ச வேலையை இழுத்துக்கொள்ளும் நண்பரை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் மரபணு மாற்றப்பட்ட நெற்கள் அதிகமாக இருந்தாலும், நமது தமிழர்களின் பாரம்பரிய நெற்களை தேர்ந்தெடுத்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கார், அவரை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம், என் பேர் அகிம்சை பாண்டியன். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதியை சேர்ந்த நல்லிப்பட்டிங்கிற கிராமத்தில் வசிச்சுக்கிட்டு இருக்கேன். அயலகத்தில் ஒரு நல்ல வேலைகளில் இருந்திருக்கீங்க, கை நிறையா சம்பாரிச்சிருக்கீங்க, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த நெற்பயிர்களை தேர்ந்தெடுத்து விவசாயம் செய்வதற்கான காரணம் என்ன? ஏன்னா இந்த நெற்பயிர்களை பயிரிட்டு நீங்கள் விவசாயம் செய்யணும் அப்படின்னா அதிகமான உடல் உழைப்புகள் தேவை. அப்படி உள்ள காலகட்டத்தில் நீங்கள் இந்த நெற்பயிர்களை எடுத்து செய்கிறதுக்கான காரணம் என்னென்ன? பொதுவாக இன்றைக்கி உள்ள மக்களுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டதுனால இது எல்லாமே காரணம் வந்து நம்மாழ்வார் தெளிவாக சொல்லிட்டார். இத்தனைக்கும் அவர் ஒரு அரசு ஊழியராக இருந்தவர், அவர் நல்லா தெளிவாகவும் சொல்லியிருக்காரு. இந்த உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் அதனால தான் மக்களுக்கு நோய்கள் வருதுன்னு சொல்லி. அப்போ அந்த நேரத்தில் இயற்கை விவசாயத்தை பற்றி அவர் சொன்ன அந்த கவனமான ஈர்ப்புகள் வந்து என்னை ஈர்த்துருச்சு, அந்த கருத்துக்கள் வந்து. அப்பொழுது அண்ணன் சீமானுடைய நிகழ்ச்சியும் சீமானுடைய தொடர்புகளையும் நான் அடிக்கடி பார்த்துருக்கிறேன், பண்ணியிருக்கிறேன். அதோடைய ஈர்ப்புகளும் எனக்கு இருந்தது. ஏற்கனவே என்னுடைய அப்பாவுக்கு வந்து, அதை இல்லாமல் இன்னொன்று சொல்லணும்னா, அந்த ரோஸ் நிறுவனம்னு சொல்லிட்டு அவங்க தான் எங்களுக்கு இந்த இதை வந்து ஊக்கப்படுத்த முயற்சி பண்ணாங்க. அப்பொழுது நான் அயலகத்தில் பணிபுரிஞ்சிக்கிட்டு இருந்தேன். சுமார் ஒரு 1994 2015 வரைக்கும் நான் இங்கே தான் இருந்தேன். அவ்வப்போது வந்துட்டு போகிறபோது அவர் பண்ண அந்த இயற்கை விவசாயமும் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போவே இந்த மாதிரி இயற்கையாக இறங்கிட்டாருங்கிற போது அதை நம்ம கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் 2015 அப்புறம் நான் பொறுப்பு. இங்கே வந்து தமிழகத்தில் வந்து பல மரபணு மாற்றப்பட்ட நெற்பயிர்கள் இருக்குது, அது குறுகிய காலத்தில் உங்களுக்கு விவசாயம் பண்ணி சாகுபடி பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் பயிரிட்டு நெற்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதம் காலம் பிடிக்கும். இந்த நெற்கள்லாம் எங்களுக்கு பேர் கூட தெரியலை, இது எப்படி நீங்கள் சேகரிச்சிங்க, இல்லை இந்த 6 மாதம் உங்களால் எப்படி அதை வந்து பயிரிட்டு உங்களோட உழைப்புகளை அதில் செலுத்த முடியுது? நம்ம வாழ்க்கையில் கொஞ்ச காலத்துக்குள்ளே நம்ம பொருளாதாரத்தை சேமிக்கணும்னு முதல்ல நினைக்கவே கூடாது. இப்போ ஒவ்வொரு பயிர்களும் 6 மாதம் வளருதுன்னா, அந்த 6 மாதம் இருக்கும் பொழுது நம்முடைய ஆயுளும் அந்தளவுக்கு வளர்ச்சி அடையும், அப்படி தான் இருக்கணும். குறுகிய கால பயிர்கள்லாம் நோய்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சக்தி குறைந்த நெல்கள், இப்போ அது நோய்களை கூட தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் எல்லாம், அந்த டீலக்ஸு, RNR இந்த மாதிரி ரகங்கள் சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து குறுகிய கால பயிர்கள். குறுகிய காலத்தில் நம்ம பொருளாதாரத்தை வேணால் சேர்த்துடலாம், ஆனால் அதனால் நோய்கள் உண்டாகுது. இப்போ இந்த ஆண்டு பாருங்கள், அந்த பயிர்கள் எல்லாம் பூச்சி தாக்குதலுக்கு இரையாகி அது எத்தனை மருந்து அடித்தாலும் எது பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு, கட்டுப்படியே ஆகலை. ரொம்ப அது பயிரிட்டவங்க எல்லாருமே ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க. ஆனால் இயற்கை விவசாயம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், 6 மாதம் ஆனாலும் பரவாயில்ல, இதுக்கு ஒரு பூச்சி மருந்தோ எதுவுமோ நான் எதுவும் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அடிக்கவும் இல்லை, இயற்கையாகவே அதுவாக வளர்ந்துச்சு. இதை சாப்பிடும் பொழுது, இந்த உணவு உண்ணும் பொழுது நம் மக்களுடைய ஆயுள் காலமும் நீண்ட நாளைக்கு கூடும். அதற்காக தான் நான் இயற்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 5 வருடங்களாகவே அது பின்பற்றிக்கிட்டு வர்றதுனால எனக்கு இயற்கை அந்த ரசாயன உரங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் போச்சு, அதை நான் பயன்படுத்துகிறதில்ல.
இயற்கை உரங்கள் வந்து நம்ம கூட்டாளி கலியபெருமாள் ஐயா ஒருத்தர் இருக்காங்க, குணான்னு சொல்லிட்டு மிஸ்ட்ரி ஆஃப் வில்லேஜ்னு ஒரு யூடியூப்பில் சேனல் வச்சுருக்கவங்க, அவங்கள்ட்டேருந்து இயற்கை உரங்களை நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் நேராக எனக்கு பின்னாடி பார்க்குறது வந்து மாப்பிள்ளைச்சம்பா, இது 6 மாத பயிர். இதுக்கு நான் முதல் உரமாக நாம் இட்டது வந்து வெறும் கடலை புண்ணாக்கும் ஒரு குப்பையும் தான். கடலை புண்ணாக்கு ஊற வச்சுட்டு அதை குப்பையில் பெசறி விட்டு அந்த முதல் உரமாக இடுவேன், அதுதான் பண்ணேன். அடுத்தாப்பில் ரெண்டாவது உரம் மேல் உரம் போடும்பொழுது அந்த பஞ்சகாவியாங்கிறத தான் அந்த ஐயா குணாவுக்கிட்டையும் கலிவரமலையாக்கிட்டையும் வாங்கி பயன்படுத்திக்கிறது உண்டு. நெல் வகையெல்லாம் வந்து எங்களுக்கு பேரும் தெரியலை, இந்த நெல் வகைகள்லாம் இப்போ அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க, இந்த வந்து உரமே எதுவும் போடலை அப்படிங்கிறீங்க, அது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுங்கய்யா. இந்த நெல் ரகங்கள் இயற்கையை ஊக்குவிக்கிறதுக்கும் சில ஆர்வலர்கள் இருக்காங்க. அதில் எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனோம்னா ரோஸ் நிறுவனம், அந்த அவங்க தான் எங்கள் முதல்ல எங்களுக்கு அந்த இதை கொடுத்ததே. மாப்பிள்ளைச்சம்பா, தூயமல்லி, இது ரெண்டுமே ஒரே கால பயிர்களாக தான் இருக்குது. தூயமல்லி கொஞ்சம் காலங்கள் கம்மி. இயற்கையாக பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து இயற்கை இந்த இயற்கை செயற்கை உரங்கள் நமக்கு தேவையே இல்லை. காரணம் என்னென்னா அந்த செயற்கை உரங்களுக்காக நம்ம செலவிடுற தொகை அளவுக்கு மேலே போகுது. கலப்பணு மாற்றப்பட்ட நாற்றுக்களை நடும்போது நாங்கள் பார்ப்போம். இப்போ நீங்கள் நட்டிருக்கதை பார்க்கும்போது அதோட அடி வேறு வந்து சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப பெருசாக இருக்குது, அதை பார்க்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பொதுவாக அந்த நீங்கள் சொன்ன அந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இல்லாங்கிறது எனக்கு மறந்து போச்சு. ஏன்னா தொடர்ந்து நான் 5 வருடங்களாக நான் இதைத்தான் பின்பற்றிக்கிட்டு எனக்கு இயற்கை விவசாயத்தின் மேலே ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் இந்த நாட்டு நடவு முறைகள்லாம் வெறு வரிசை நடவு தான், கயிறு பிடிச்சி நடுறது தான். அதுலேயும் அவர் ஆலங்குடி பெருமாள்னு ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு அடிக்கு ஒன்று நட சொன்னார். ஆனால் அதெல்லாம் நம்மளால் பின்பற்ற முடியலை. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இயற்கை நடவுகளில் அந்த வரிசை நடவுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு வர்றோம். கலக்க நடும் பொழுதே உங்களுக்கு நிறைய தூர் கட்டுங்க, அதுவும் இயற்கை உரம் போடும் பொழுது அதோடைய பயிர்களும் நல்ல தட்டையான பயிர்கள், அதனால தான் சாயாமல் இருக்கிறதுக்கு காரணமும் கூட. இது இப்போ மழை பெஞ்சதுனால சாஞ்சி, இல்லைன்னா சாயாததுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏகப்பட்ட வகைகள் நட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க, பயிரிட்டிருக்கோம்னு சொல்கிறீங்க, இதோட பேர்கள் என்ன, எத்தனை ஏக்கர் நீங்கள் இதில் சாகுபடி பண்ணியிருக்கீங்க? மாப்பிள்ளைச்சம்பா பயிரிட்டிருக்கிறது 1.5 ஏக்கர், அது இந்த வருஷம் தான் முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்கேன். தூயமல்லி பல ஆண்டுகளாக போட்டுக்கிட்டு வரேன், அது 1 ஏக்கர் என்னுடைய சாப்பாடு தேவைக்காக மட்டும் நான் அதை பயிர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் மற்ற இப்போ புதிய வகை ரகங்கள் எதுவும் பயிரிட்டுருக்கீங்களா? புதிய வகை ரகங்கள்னு எடுத்துக்கிட்டாக்க சிஆர்னு சொல்கிறாங்க, அந்த இட்லி அரிசிக்கு பயன்படுத்தக்கூடிய ரகங்கள், அது வந்து இயற்கையாக விளையுமாங்கிறது சந்தேகத்திலே சொன்னாங்க. நம்ம முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அது 1 ஏக்கர் பண்ணேன். ஆனால் அது அற்புதமாக திருப்தியாக இருக்குது. எந்த ஒரு ரசாயன இடுபொருள் இல்லை, எனக்கு ரசாயன உரங்கள்லேயே பேர் கூட மறந்து போச்சு. அந்த புது ரகங்கள் நெல்லுங்களும் எனக்கு இப்போ நினைவில் இல்லை, எல்லாமே எனக்கு பழைய ரகங்கள் தான். அப்புறம் அதே சமயம்னா இப்போ சந்தை மதிப்புப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மரபணு மாற்றப்பட்ட நெற்களே வந்து விற்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ ஏக்கர் கணக்கில் சொல்கிறீங்க, இதையெல்லாம் பயிரிட்டு உங்கள் சொந்த பயன்பாட்டுக்கு வச்சுக்கிறீங்களா, இல்லை இதோட விற்கிறீங்களா, இதோட விற்பனையோட மகசூல் எப்படி இருக்குது? சொந்த பயன்பாட்டுக்கு நான் என்ன அவ்வளவா சாப்பிட போகிறேன், என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான நெல் போக மிச்சம் விற்கத்தான் போகிறேன். அதே நேரத்தில் மாப்பிள்ளைச்சம்பா வந்து இப்போ தேடி தேடி ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டு வாங்குகிற அளவுக்கு மக்கள்கிட்ட எழுச்சி ஏற்பட்டிருக்கு, அது இயற்கையாக பண்ணுறதுனால. இன்னும் சொல்லப்போனால் மாப்பிள்ளைச்சம்பாங்கிற பேர் காரணம், அதை சாப்பிட்டு வளர்ந்தோம்னா மாப்பிள்ளை மாதிரி இருக்கலாமா எப்பொழுதும், அதுக்காகத்தான் அதுக்கு பேரே மாப்பிள்ளைச்சம்பான்னு வச்சுருக்காங்க. அந்த ரகங்களுக்கு இப்போ தேடி ரொம்ப டிமாண்டு அதிகமாகவே இருக்குது, சந்தை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது, விற்கிறக்காகவே வச்சுருக்கிறேன். நிறைய பேர் தொடர்பு கொண்டும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பழசாகணும், அறுவடை முடிஞ்சு 1-3 மாதம் ஆனால் தான் அந்த பழைய அந்த நெல் நெல் வந்து பழசானாதான் நல்லது. 1-2 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் அதோடைய இது நல்லாயிருக்கும், அதுக்காகத்தான் அதை பயிரிட்டுக்கிட்டு இருக்கேன். அதே சமயம்னா இப்போ சாதாரண பயிர்களை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அடித்தண்டுகளும் அதோட வளர்ச்சிகளும் வந்து ஒரு உருவத்தில் வந்து சிறியதாக இருக்குது, அதனால் அந்த மாடுகள் திங்கிது. ஆனால் இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மூங்கி குச்சி போல் இருக்குது, இதை வந்து மாடு விரும்பி திங்குமா, இல்லை இதை வந்து என்ன பண்ணுவீங்க? இது அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அந்த நெற்களை எடுத்துக்கிட்டு இந்த வக்கையில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிச்சயமாக மாடுகளுக்கு தான், என்னுடைய மாடுகள் எல்லாமே இயற்கையான வைக்கோலாக தான் நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் புற்கள் அதிகமாக எனக்கு கிடைக்கும். இப்போ இதை அறுவடை முடிஞ்சது பிறகு என்னோட இருக்கிற மாடுகள் எல்லாருக்குமே இந்த இடத்துல உள்ள தீனிகளே போதுமானது.
இந்த ஒவ்வொரு தட்டையுமே கனமாக இருக்கிற காரணமே அவ்வளவு சத்துக்கள் நிறைந்த ஒன்று. அதனால தான் அது மாப்பிள்ளை சம்பாங்கிற பேரும் கூட. இன்னும் சொல்லப்போனால் அந்த அளவுக்கு இதோடைய சத்துக்கள் அதிகமாக இருக்குது. பூங்கார் அது இன்னொரு இடத்துல போட்டிருக்கேன், 2.5 ஏக்கர். அது குடித்தால் அது சாப்பிட்டு வந்தோம்னா தாய்ப்பாலுக்கு கூட பால் சுரக்குமாம், தாய்மார்களுக்கு கூட. அந்த ஒரு ரகம் அது யூடியூப்பில் மூலமா இப்போ கேள்விப்பட்டு அந்த ரகத்தை இப்போ பயிர் பண்ணிக்குது. முன்னால் பார்த்தது நம்ம மாப்பிள்ளை சம்பா. இது 1 ஏக்கர் பயிரிட்டிருக்க நெல். இது வந்து தூய மல்லி. இது கடந்த 5 ஆண்டுகளாகவே நான் பயிரிட்டுருக்கிட்டிருக்கேன். போன ஆண்டுகள்லாம் சென்ற ஆண்டுகள் சில விவசாயிகள் வந்து சொந்தத்துக்காக அவங்க சாப்பாட்டுக்கு தேவைக்குங்கிறக்காக என்னோடய விதை நெல் வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க விரும்பி இதுன்னிருக்காங்க. இது ஒவ்வொரு வருஷமும் நான் தொடர்ந்து பயிரிட்டுக்கிட்டே வரேன். இந்த பயிரும் இயற்கையாகவே அதே நடைமுறைப்படி தான் இதையும் பின்பற்றிக்கிட்டு இருக்கேன். இது சென்ற ஆண்டு கூட சில விவசாயிகள் சொந்தமாக பயிரிட்டு அவங்க சாப்பாட்டுக்கு தேவைக்காக விதை நெல் கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் பயிரிட்டிருக்காங்க, சிறப்பான விளைச்சல் இருக்குதுன்னு சொல்லி வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுவும் நல்ல உணவு, நல்ல சத்தான உணவை கொடுக்கக்கூடிய உணவு தான். பழைய கஞ்சிகளுக்கு சிறந்த உணவாக இது இருக்கும். பழைய கஞ்சியெல்லாம் இப்போ உள்ள ரகங்கள்லாம் குறிய ஒரு வாடை வரும், ஆனால் இது மனமாக இருக்கும். இந்த அரிசி சாப்பாடு வந்து கஞ்சியாக பயன்படுத்தும் போது இந்த உங்கள் பக்கத்தில் இருக்க இந்த நெற்களோட பேர் என்னென்ன, இதோட வரலாறு இல்லை இதோட சுவைகள் எப்படி இருக்கும், இது என்ன நன்மைகள், இதை சொல்லுங்கள். இது என்ன சொல்கிறதுனா இதை வந்து பூங்கார்னு சொல்லுவாங்க. பூங்கார் இது குறுகிய கால பயிர் தான், 120 நாள் தான் வரும். 120 நாளில் அறுவடைக்கு வந்துடும். இது என்ன சொன்னாங்கன்னா அந்த தாய்ப்பால் இல்லாத தாய்மார்களுக்கு கூட பால் உற்பத்தி பண்ணுற அளவுக்கு இதோடைய சத்துக்கள் அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் இதை இந்த வருஷம் புதுசாக பயிரிட்டிருக்கேன். பூங்கார் நெல் இது 1.5 ஏக்கர் பண்ணியிருக்கேன். இப்போ நீ வந்து 3-4 வகையான நெல்கள் வந்து சொன்னீங்க. அதே சமயம் எங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதத்தை உள்ளதை வந்து யாரும் கேட்டால் கொடுப்போம்னு சொன்னீங்க. அதே சமயம் இப்போ இந்த நெற்களாகவோ இல்லை அரிசியாகவோ வேணும் அப்படின்னு நினைக்கிற உறவுகள் உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கலாமா, இல்லை பயிரிடுறதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, திருப்பி பயிரிடுறதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கலாமா, நீங்கள் அதை கொடுப்பீங்களா? நிச்சயமாக கொடுப்பேன். இப்போது பல ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு இருக்க தூய மல்லி இந்த ஆண்டுகள் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. சொந்தமாக பயிரிட்டு அவங்க சாப்பாட்டுக்கு தேவைக்காக இந்த ஆண்டு பண்ணியிருக்க எல்லா நெல்லுமே வந்து நான் விற்பனைக்கு உண்டு தான். விதைக்காக நெல்லாகவும் கொடுக்குறதுக்கு தயார், அரிசியாக்கி நான் சாப்பாட்டுக்காக கொடுக்குறதுக்கும் தயாராக இருக்கிறேன். எது எந்த எப்படி வேணுமோ அவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா, என்னை தொடர்பு கொண்டாங்கன்னா நான் அதுக்கு தகுந்த இதுகளை செஞ்சு கொடுக்குறேன். ரொம்ப நன்றிண்ணா, இவ்வளோ நேரம் வந்து உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு தெரியாததையும் நமது உறவுகளுக்கு தெரியாத நிறைய விஷயத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு எங்கள் சார்பாக உங்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ண்ணா. நன்றிண்ணா. நன்றி. நன்றி உறவுகளே. இதுபோன்ற விவசாய காணொலிகளும் மற்ற நமது தமிழ் பண்பாட்டு காணொலிகளும் நமது மிஸ்ட்ரி ஆஃப் வில்லேஜில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எங்களோட காணொலியை தொடர்ந்து பின்பற்றி வாங்க. இதுபோல் செய்திகளை நாங்கள் தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வருவோம். தொடர்ந்து பகிருங்க. அனைவரும் விவசாயிகள் அனைவரும் தெரிந்து கொள்ளும் அளவில் பகிருங்க. விவசாயிகள் அனைவரும் பாருங்கள். உங்களோட ஒத்துழைப்புக்கும் உங்களோட ஆதரவுக்கும் எங்களோட நன்றி.